சாஸ்திரங்களில் இறைவனுக்கு வழிபாடு செய்வதற்கு நம்முடைய அன்பை வெளிப்படுத்துவதற்கு பல்வேறு வகையான நெறிமுறைகளை சொல்லியிருக்கிறார்கள். எலுமிச்சம்பழத்திலே விளக்கு போடுவதற்கான சாஸ்திர பிரமாணங்கள் இல்லை என்றாலும் நடைமுறையிலே மக்கள் அதை நம்பிக்கையோடு செய்து கொண்டிருக்கிறார்கள். இவைகளெல்லாம் நம்முடைய உள்ளத்திலே இருக்கிற இறை அன்பை வெளிப்படுத்தி அதன் மூலம் நம்முடைய பக்தியை வளர்த்து நல்ல பலன்களை பெற வேண்டும் என்பதுதான் அதனுடைய நோக்கம். ஆனால் அதே சமயம் தூய்மையை பாதுகாப்பதும் மிக மிக அவசியம். இந்த எலுமிச்சம்பழம் வெட்டி விளக்கு போடுவதால் அது தேவக்கனியாயிற்றே, அதை வெட்டுவது தவறா என்று நினைக்க வேண்டாம். அதை நறுக்கி நாம் உணவுப் பொருளாக பயன்படுத்துகிறோம். எலுமிச்சம்பழம் மஞ்சள் நிறத்திலே இருப்பதால் அது மிக புனிதமாக கருதப்படுகிறது. எத்தனையோ பழங்கள் இருந்தாலும் மஞ்சள் நிறத்திற்கு தெய்வீகத்தன்மையை அதிகப்படுத்தும் ஆற்றல் இருக்கிறது என்று பெரியோர்கள் சொல்லுகிறார்கள். எனவே எலுமிச்சம்பழத்தை இறைவனுடைய சந்நிதியிலே நறுக்கி அதிலே நெய் ஊற்றி விளக்கு போடுவது குற்றம் ஒன்றும் அல்ல. இருப்பினும் அதை தூய்மையாக செய்ய வேண்டும். கிளென்லினஸ் இஸ் நெக்ஸ்ட் டு காட்லினஸ் என்று சொல்வார்கள். தூய்மை கடவுளுக்கு அடுத்த படியிலே இருக்கிறது. ஆகவே கோவிலை தூய்மையாக வைத்துக் கொள்ள வேண்டியது நம்முடைய பொறுப்பாகும். அவிகாராய சுத்தாய நித்யாய பரமாத்மனே சதைக்க ரூப ரூபாய விஷ்ணவே சர்வஜிஷ்ணவே மனம் கணிந்த ஆசிகள்.